வணக்கம், நான் உங்கள் லட்சுமி பாட்டி. காலை வணக்கம். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பாட்டி என்ன செய்ய போகிறேன்னா, ராகி தோசை செய்ய போகிறேன். ஒரு 250 கிராம் ராகி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராம் பாசிப்பருப்பு, பாசி பருப்பில் பாசி பயிறு எடுத்து வச்சுருக்கிறேன். 150 கிராம் பாசி பயிறு, கருப்பு கொண்டை கடலை ஊற வச்சு அதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். அது ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பிடி, பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு 6 பல் வெள்ளை வெங்காயம் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் போட்டு பாட்டி அரைச்சிட்டு இது கூட சீரகம் போடுவேன். பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் போடுறேன். அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். அதையும் நான் அரைக்கிற மிக்சிலேயே கொட்டிக்கிறேன். ஓகேவா பாட்டி? இப்போ அரைச்சிட்டு இது கலக்கிறேன். அரைச்சிட்டு என்னென்ன போட்டு கலக்கிறேன்றதை காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சுட்டு கொடுங்க. குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, 1 வயசு குழந்தைங்களுக்கு முதக்கொண்டு ஊட்டலாம் நீங்கள். ரொம்ப நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லா சுவையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிருங்க. அப்போ தான் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. எதுவுமே தெரியாதபடிக்கு அரைச்சிருங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிருங்க. நைஸாக அரைச்சிட்டு வச்சிங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுக்கும், அவங்க வாயில் தட்டுப்படாது. பாட்டி பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அரைச்ச கலவையை இந்த மாவில் போட்டுக்கிறேன். பாட்டி நைஸாக அரைச்சிருங்க. அப்போ தான் வாய்க்கு குழந்தைங்க சாப்பிடும்போது கருவேப்பிலை பச்சை மிளகாயெல்லாம் தட்டுப்படாது. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கலாம். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தோசை மாவு பார்த்து கரைச்சிக்கணும். தோசை தான் சுட போகிறோம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோ. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. பாட்டிக்கு அந்த திட்டம் தெரியும், அதனால் கொஞ்சம் மிக்சியை கழுவி அந்த தண்ணி ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க. தோசை மாவு போகிறதுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் ஊற்றுவோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக கரைக்க வேணாம், அடை மாதிரி ஊற்ற வேணாம் தோசை. இதுக்கு ஒரு தக்காளி சட்னி, இதெல்லாம் பச்சையாக போட்டு அரைச்சி அது வீடியோவில் இருக்கும். அந்த தக்காளி சட்னி நான் செஞ்சது, அந்த சட்னி தான் இது கரைக்க போகிறேன். அந்த சட்னி இதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த தோசைக்கு அந்த சட்னி நல்லாயிருக்கும். இதில் நிறைய காய்கறியெலாம் போடாதீங்க. இதுலேயே போதுமான சத்து இருக்குது. காய்கறியெலாம் போட்டாங்கன்னா, அதுக்கு எப்படியான காய்கறியெல்லாம் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, குழந்தைங்களுக்கு சீக்கிரம் ஜீரண சக்தி கொடுக்காது. இதுவே போதும். இதே ஃபைபர்லாம் நிறையா இருக்குது, இந்த ரெண்டு பருப்புலேயும் இருக்குது. அதனால் இதே போதும். காய்கறி போட்டிங்கன்னா பயிர் போடாதீங்க. பயிர் போடாமல் காய்கறி மட்டும் போட்டு வெங்காயம்லாம் போட்டு செஞ்சுக்கோங்க. அந்த எது எது செய்யணுமோ அப்படி தான் செய்யணும். எல்லாம் ஒன்றா போட்டு எல்லா சத்தும் கிடைக்கணும்னா அப்படியெல்லாம் கிடைக்காது. சத்து உடம்பு வயிற்றுக்கு சேராமல் தான் போகும். அந்த மாதிரி சத்தெல்லாம் கிடைக்காது. நீங்கள் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. எது எது போடுறோமோ அதாவது ஒன்று ஒன்று தான் போடணும். எது எது போடுறோமோ அதான் போடணும். சும்மா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றது குழந்தைங்களுக்கு ஜீரணாகாது. இப்போ எதுவும் ஓடி ஆடி நல்லா விளையாடுற குழந்தைங்களெல்லாம் போகிற நிறைய பேர் வீட்டில் தான், நான் பெரியவங்க முதற்கொண்டு வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்கேன். அதனால் ஃபைபர் சத்தெல்லாம் இதில் நிறையா இருக்கும். அதனால் காய்கறி போட்டிங்கன்னா காய்கறி கேரட்டு போடுங்க, கோஸு போடுங்க, பொடியை நறுக்கி பீன்ஸ் போடுங்க, குடமிளகா போடுங்க, காலிஃப்ளவர் கூட போடலாம். என்ன காய் உங்களுக்கு இஷ்டமோ அந்த காய் போட்டு வெங்காயம் போடுங்க, பச்சை மிளகா போடுங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட மறந்துடாதீங்க. அதுதான் நம்ம ஜீரணத்துக்கு நல்லா உதவி செய்கிற பொருள் இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை. இஞ்சியெல்லாம் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. நான் இஞ்சியெல்லாம் அரைச்சிட்டேன். இந்த மாதிரிலாம் செஞ்சு போடுங்க. குழந்தைங்களுக்கு நல்லா சத்தான பொருளாக இருக்கும். டெய்லி நம்ம தோசை இட்லி பூரி இப்படி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியும் ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுங்க. வாரத்தில் 2 நாளைக்கு இந்த மாதிரி செய்யுங்க. கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு இது செய்யணும், ஒரு நாளைக்கு இது செய்யணும், இது செய்யணும். ஒரு வாரத்துக்கு இந்த பொருளும் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக போயிடும்.
ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்ன செய்யலாம் டிஃபன் அப்படின்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன செய்வோம்னு யோசனை பண்ணி வச்சு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா கலக்கிட்டோம் பாட்டி, போதும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், இருந்தப்புறம் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இருந்தோன்னு புளிக்கணும்னுலாம் அவசியம் கிடையாது, ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்து அதுக்குள்ளேயும் பாட்டி சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேன். அப்படியே மூடி வச்சிடலாம், புளிக்கணும்னு அவசியமே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னியில் கொஞ்சம் லேசாக புளி போட்டிங்கனாலே போதும், அந்த சட்னிக்கும் அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாட்டி பார்த்திங்கன்னா சட்னி அரைக்கிறதும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். பூண்டு ஒரு 4 பல் பூண்டு வச்சுருக்குறேன், 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் ஒரு 5 சின்ன வெங்காயமும் அதில் கலந்துருங்க, 3 தக்காளி பழம் பாருங்கள், 3 காஞ்ச மிளகாய் போடுறேன், ஒரே ஒரு துண்டு புளி, சின்ன துண்டு புளி போடுங்க, நாரை எடுத்துருங்க, நாரை எடுத்துகிட்டு போடுங்க, போதும். இதை அரைச்சிட்டு பாட்டி காமிக்கிறேன், நாரை எடுத்துடலாம், இதிலிருந்து நார் வேண்டாம், பாருங்கள் நாரை எடுத்துகிட்டு சின்ன துண்டு போடுங்க, புளி சின்ன ஒரு அரைநாளிக்காய் சைஸு, ஏன்னா 3 தக்காளி பழம் போடுற இல்லையா, புளி போட்டிங்கன்னா கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும். பாருங்கள் 3 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பாட்டி பார்த்திங்கன்னா சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன், தாளிச்சுக்கிறேன் சட்னி, கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதை வந்து சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன், எண்ணெய் காயட்டும், கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம், கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம், நல்லா வெடிச்சிருச்சு கடுகு, இது வந்து கருவேப்பிலை போட்டோம், இந்த சட்னி வந்து தோசைக்கு பிரமாதமாக இருக்கும். இப்போ பாட்டி தோசை ஊற்றுறேன், பாருங்கள் தோசைக்கல் காய வச்சிட்டேன் பாட்டி, மாவு பாருங்கள் மாவு கலக்கி வச்சுருக்குறேன், பாருங்கள் சட்டி காஞ்சிருச்சு, தோசை ஊற்றிக்கலாம், மாவு அரைச்சி 1/4 மணி நேரம் ஆச்சு, ரொம்ப மெலிசாக ஊற்றாதீங்க வராது, கொஞ்சம் கனமாகவே ஊற்றிக்கலாம், ஏன்னா இதெல்லாம் பருப்பு தானே, அதனால் ரொம்ப மெலிசாக வரும். அரிசி மாவு போட்டிங்கன்னா, அரிசி ஊற வச்சு போட்டிங்கன்னா மெலிசாக வரும். இது வந்து போட்டது நம்ம ராகி மாவு, ராகி மாவு, கொண்டக்கடலை, பச்சை பயிறு, இதுக்கு வந்து நடுவில் ஊற்றிக்கோங்க எண்ணெய், தோசைக்கெல்லாம் ஊற்றிக்கலாம், சப்பாத்திக்கு மட்டும்தான் ஊற்றக்கூடாது. இப்போ மூடி வச்சுக்கலாம், இந்த மாதிரி மூடி வைங்க, பயிறு பயிறு தானே, பயிறு வந்து நல்லா மூடி வச்சு கேஸை ஸ்லோவாக வச்சு நல்லா வேக வைக்கணும், அப்போ தான் அது வேகும். அது சும்மா போட்டோடனே கேஸை ஃபாஸ்ட்டாக வச்சு வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு நல்லா வருதுன்னு சொல்லி பரட்டி போட்டு எடுக்கக்கூடாது, கேஸை ஸ்லோவாக வச்சு மூடி போட்டு வைக்கணும். நீங்கள் திருப்பி போடலாம், இந்த தோசை சுட சுட காலி ஆயிரும், நீங்கள் செஞ்சு பாருங்கள், பார்க்குறதோட விடாதீங்க, இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப அந்த பச்சை மிளகாய், இந்த தக்காளி பழம், இந்த பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அரைக்கிறேன் இல்லையா, வரமிளகாய், சீரகம், மிளகெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது பாருங்கள், ஒன்று ஒன்றா சுட சுட காலி ஆயிரும் பாருங்கள், ஹாட் பேஷனில் ஹாட் பாக்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை பாருங்கள், இதுதான் பாட்டி வளர்றேன், சுட சுட தட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க வாங்கிறதுக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், இது சுடும்போதே மனம் நல்லா வரும் பாருங்கள், பாட்டி இப்படி தான் வளருவேன், ஓகேவா, அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க பாருங்கள். இது வந்து 3வது தோசை, தட்டு வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க பாருங்கள், கை சுட்டுக்கிறாங்க, இந்த சட்னி இந்த சட்னிக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சுட்டு சுட்டு சூடாக கொடுங்க, குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், குழந்தைங்க வந்து கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
பாருங்கள் காலி ஆயிடுச்சு. இப்போ ஒன்றும் சேர்ப்போம் இன்னும், நீங்கள் சாப்பிட சாப்பிட சுட்டு கொடுத்தீங்கன்னா போதும், சுட்டு வச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. குழந்தைங்க எத்தனை கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் சுட்டு கொடுங்க. பாருங்கள் தோசை சுட்டு சுட்டு எல்லாம் காலி ஆயிடுச்சு, மாவே காலி. அங்கே ரெண்டு தோசை சுட்டுருக்கேன். இது வந்து பாட்டிக்கு இந்த சட்னி வீடியோவும் இந்த தோசை வீடியோவும் இந்த சட்னி வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி தோசை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்க ரொம்ப ஹெல்த்தியான பொருள். இது கூட இன்னும் காய்கறியெலாம் போட்டு செய்யாதீங்க, காய்கறி போட்டிங்கன்னா அது தனியாக செய்யுங்க. பெருங்காயமும் போடாதீங்க, ஏன்னா இஞ்சி போட்டிருக்கிறேன், பூண்டு போட்டிருக்கிறேன், சீரகம் போட்டிருக்கிறேன், சின்ன சீரகம் போட்டிருக்கேன், சோம்பு போட்டிருக்கேன், அதனால் கருவேப்பிலை போட்டிருக்கேன், கொத்தமல்லி தழையும் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து பெருங்காயம்லாம் போடாதீங்க, பெருங்காயம் போட வேண்டாம். இந்த இதே நல்லா ஜீரணமாகும் குழந்தைங்களுக்கு. வெங்காயம் போட்டிருக்கோம் இல்லையா, ரொம்ப ரொம்ப சீக்கிரம் ஜீரணமாகும். அது மாதிரி இதே மாதிரி நீங்கள் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து அசத்துங்க. ஓகேவா? தேங்க்யூ.